A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் தொடர்ந்து காலையிலிருந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் அரசு பேருந்திற்குள் மழைநீர் கொட்டிய வீடியோவானது வெளியாகியிருக்கிறது. இருக்கையில் அமர முடியாமல் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், காலையிலிருந்து சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருது. தற்பொழுது அரசு பேருந்துக்குள் இந்த மழைநீர் கொட்டிய வீடியோவானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியிருக்கிறாங்க. இது எந்த வழித்தடத்தில் போற பேருந்து? விவரம் வடபழனியிலிருந்து பாரிமுனை செல்லும் 17E மாநகர பேருந்தில் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் உட்கார முடியாமல் அவதியடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அரசு பேருந்தில், சென்னை மாநகர அரசு பேருந்தில் தற்பொழுது மழை கொட்டியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சென்னையில் அரசு பேருந்துக்குள் மழைநீர் கொட்டி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எந்த வழித்தடத்தில் போற பேருந்து? பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் பண்ணியிருக்கிறாங்களா? கார்த்திகா, சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஒரு நாளைக்கு 3300 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பருவமழையும் தொடங்கியிருக்கிறது. காட்சியில் நாம் பார்த்திருக்கக்கூடிய பேருந்து சாலி கிராமத்தில் இருந்து பாரிமுனை நோக்கி செல்லக்கூடிய 17E வழித்தட பேருந்து. சரியாக இன்று காலை 10:45 மணிக்கு இந்த பேருந்து தான் சாலி கிராமத்தில் இருந்து பாரிமுனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மழை காரணமாக மழைநீர் பேருந்து இருக்கைக்கு உள்ளே கொட்டக்கூடிய சூழல் இருந்திருக்கிறது. இதனால் அந்த நேரத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சில பயணிகள் பாதி வழியிலேயே இறங்கியிருக்கார்கள். கிட்டத்தட்ட 20-க்கும் மேற்பட்ட பயணிகள் இருக்கையில் அமர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் நெருக்கடி காரணமாக பயணிகள் பாதி வழியிலே இறங்கியிருக்கிறார்கள். பருவமழை நேரத்தில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பாகவும் தெரிவித்திருக்கார்கள். என்றால் சென்னையில் ஒரு நாளைக்கு 32 லட்சம் பயணிகள் அரசு பேருந்துகளை நம்பி பயணம் செய்கிறார்கள். பல வழித்தடத்தில், கிட்டத்தட்ட 700-க்கும் மேற்பட்ட வழித்தடத்தில் பேருந்துகள் இயங்குகிறது. எனவே இந்த முக்கியமான வழித்தடத்தில் மழைநீர் பேருந்துக்குள்ளே கொட்டக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பேருந்தையை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதைதான் பயணிகளும் நுகர்வோர் கூட்டமைப்பினரும் வலியுறுத்துறாங்க. கார்த்திகா, சென்னையில் அரசு பேருந்திற்குள் மழைநீர் கொட்டிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் தொடர்ந்து பயணிகள் அவதிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இதனை மாவட்ட நிர்வாகம், மாநகர நிர்வாகம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்.